என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ மொதல் மொதல் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. நாங்கள் போடுற வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஆரோக்கியமான, எலும்புக்கு ரொம்ப சத்தான, எலும்பை வலுவூட்டுகிற பிரண்டை சட்னி. பிரண்டைங்கிறது இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் நம்ம காலத்தில், நமக்கு நம்ம அம்மா காலத்தில், பாட்டி காலத்துலலாம் நம்ம இதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. பிரண்டை வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க, ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பிரண்டை. கொஞ்சம் நான் முத்தின பிரண்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இது தோல் நீக்கணும், இந்த மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துக்கிடணும். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள், உளுந்து ஒரு 50 கிராம், வத்தல் தேவைக்கு, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு நான் ஒரு 10 வத்தல் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் பூண்டு, ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி நிறைய கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பிரண்டை கொஞ்சம் விறுவிறுப்பு தன்மை உள்ளதுனால புளி கொஞ்சம் நிறைய. அப்புறம் கருவேப்பிலை, பிரண்டையை நல்லா அந்த மேல் தோலை க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. மேல் தோலை நல்லா சீவிக்கிட்டு இந்த மாதிரிங்க சீனரைக்காய் மாதிரி வரும், இந்த மாதிரிங்க இந்த பாத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சிலவங்க தோலோடு போட்டு நாங்கள் அரைப்போன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அப்படி செஞ்சதில்லை. ஏன்னா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, நரம்பெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் கடாயை வச்சு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் சட்னி கெடாமல் ரொம்ப அருமையாக வரும். இங்கே பாருங்க, பிரண்டையை நல்லா இப்படி போட்டு சீனரைக்காய் வத்தலம் எப்படி பொரிப்போம் அந்த மாதிரி ப்ரௌனிஷுக்கு எடுத்துக்கோங்க. இது கருகலை, ஆனால் நீங்கள் கறிக்கிறாதீங்க தயவுசெய்து. கருகிருச்சின்னா அது ஒன்றுமே ஆகாது, கசந்து போயிடும், நல்லவே இருக்காது தொகையில். நல்லா கொஞ்சம் பதம் பார்த்து எடுங்க. அதே எண்ணெயில் கொஞ்சம் அந்த உளுந்து, அப்புறம் நம்ம வந்து புளி, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு, வத்தெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு வந்து சிலவங்க தேங்காய் போடுவாங்க, பட் நான் தேங்காய் போடாமல் இருந்தால் நமக்கு எத்தனை நாள் வேணாலும் கெடாமல் இருக்கலாம். அதனால் தேங்காய் நான் போடலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் தேங்காய் போட்டுக்கிடலாம், நான் தேங்காய் போடாமல் தான் செய்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக வரும். எதுக்கு வத்தல் நான் கடைசியில் போடுறேன்னா, எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சு பார்த்தீங்களா, இல்லை வத்தல் போட்டோன்னா கரிஞ்சிடும். அதனால தான் கடைசியில் போட்டுட்டு இந்த நம்ம வறுத்து வச்ச மறுபடியும் பிரண்டி எடுத்து போட்டு ஒரு கிளறு கிளறி கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. நல்லா அது ஆறுற பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியும் இல்லாமல் கட்டியும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் நான் உப்பு போடலை. அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ கடாயில் கொஞ்சம் கடுகு, 2 கருவேப்பிலை, 2 வத்தல் கிள்ளி போட்டு கொஞ்சோண்டு காயத்தூள் போட்டு தாளிக்கிறேன். இதில் வந்து நம்ம அரைச்ச கலவையில் ஒன்றா விட்டு காயத்தூள்லாம் போட்டு தாளிக்கிறேன். அரைச்ச கலவையை ஒன்றா விட்டு கொஞ்சம் தேவைக்கு அந்த மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணி மட்டும் லைட்டாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஊற்றி வச்சுட்டு ஏன்னா அது கொதிக்க வேண்டாம். நல்லா இது வந்து நம்ம வந்து தாளிச்சிட்டோம் பார்த்திங்களா, நல்லா வறுத்து எடுத்துருக்கோமோ அதனால் கொதிக்கலாம் வேண்டாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு வந்திருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக ஒரு கலர் கலரி இறக்கி வைங்க. சூடான, ஹெல்த்தான, ஆரோக்கியமான பிரண்டை சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.